ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய மைடெய்லி சேனலில் சமீபத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் நான் பார்த்த ஒரு நிகழ்வை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சமீபத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மளிகை ஜாமான் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து விலையும் வந்து ரீசனபிளாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அதனால் நீயும் கூட போயிட்டு பர்சஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம ஒரு தடவை பார்க்கலாம், வாங்கி பார்க்கலாம், பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ பார்த்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது வந்து அந்த கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்ததுனால அவங்கவுங்க அதாவது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேலே மளிகை ஜாமான் வாங்கினா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில நிறைய பேர் வந்து பர்சஸிங் பண்ணாங்க, ஃப்ரீ கிஃப்ட்டும் வாங்கிட்டு போனாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 லேடிஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே இருந்தது. வெஜிடபிள்ஸ்லேருந்து, எக்லேருந்து, பால் பாக்கெட்லேருந்து, மளிகை ஜமா, எவ்ரி திங் எல்லாமே இருந்தது. முட்டை, பால் பாக்கெட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வந்து ஒரு 200 சம்திங் அவ்வளோதான் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு எங்களுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட் கொடுங்க அப்படின்ட்டு அந்த கடை ஓனர்கிட்ட வந்து கேட்டாங்க. அவங்க அந்த லேடி சொன்னாங்க, இல்லை நீங்கள் 200 தான் வாங்கியிருக்கீங்க, இதுக்கு ஃப்ரீ கிஃப்ட் கிடையாது, ஒரு 500 அல்லது 1000க்கு மேலே வாங்கினா மட்டும்தான் ஃப்ரீ கிஃப்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் புதுசாக இப்போ தான் கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் 4 பேருக்கு சொல்லுவோம்ல, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த லேடிக்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணி கடைசியில் ஒரு டப்பு வந்து ஃப்ரீ கிஃப்டாக வாங்கிட்டு போனாங்க அந்த 2 லேடிஸும். ஸோ அதில் நடந்த உரையாடல் அப்புறம் அந்த ஓனரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தா, சே ஏந்தா இவங்கெல்லாம் கடைக்கு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த கிஃப்டை வந்து வேண்டா வெறுப்பாக வந்து அவங்கள்ட்ட வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ வந்து ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அட்மாஸ்பியரை பார்த்துட்டு, ஏன்னா அந்த கடை ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால அந்த குத்து விளக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு, நம்ம ஹைட்டுக்கு அந்த குத்து விளக்கே பித்தளை குத்து விளக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த ஓனர் அம்மாவும் நல்லா தடிமனாக வந்து தாலி செயின் போட்டு ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு ரிச் லுக்காக தான் இருந்தாங்க. ஸோ இந்த அட்மாஸ்பியரெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில ஏழை எளிய மக்கள், எல்லாரும் அப்படி கிடையாது, ஒரு சில ஏழை எளிய மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஸோ இவங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்க, வெல் செட்டில்டாக இருக்கிறாங்க, ஸோ நமக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஏழை பணக்காரன் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அவங்கவுங்க வருமானத்திற்கு ஏற்றது போல் செலவு இருக்கும். இன்றைக்கி 100 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 80 ரூபாய்க்கு செலவு இருக்கும். அதே மாதிரி 1 லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 80,000க்கு செலவு இருக்கும் இல்லைங்களா. ஸோ வந்து ஒரு ஒருத்தருக்கும் வந்து செலவுங்கிறது இல்லாமல் கிடையவே கிடையாது. வருமானங்கள் வந்து முன்ன பின்ன வேறுபடலாம், ஆனால் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த வருமானத்திற்கு தக்கன செலவும் அந்தந்த வீடுகளில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து அனைவருமே வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஒரு சில வீடுகளில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க கை நிறையா. அவங்க சில உறவினர்கள், சில நட்பு வட்டாரங்கள் நினைக்கலாம், ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே, நமக்கு ஏதாவது கொடுத்து உதவலாமே நினைப்பாங்க. ஆக்சுவலி வந்து அங்கே ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்கன்னா ஒருத்தரோட இன்கம்ல வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க, ஒருத்தரோட இன்கம்ல வந்து ஏதாவது ஓன் ஹவுஸோ லேண்டோ ஏதாவது வாங்கி லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வருமானம் கடனுக்கு போய்கிட்டு இருக்கும், ஒரு வருமானம் குடும்பத்தை நடத்துவதற்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும், வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ யார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவர்களுக்கு தக்கன செலவும் இருக்கும், கடனும் இருக்கும். ஸோ வந்து நமக்கு இவ்வளோ வெல் செட்டில் இருக்கிறாங்க, நமக்கு ஒரு கிஃப்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தா என்ன, நமக்கு ஒரு காசு பணம் கொடுத்தா என்ன அப்படின்னு மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. அவங்கவுங்க வருமானத்துக்கு தக்கன அவங்கவுங்களுக்கு செலவு இருக்கும் அப்படிங்கிறத இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நான் பார்த்த அந்த ஒரு காட்சி வந்து நான் அனலைஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதுதான் நம்முடைய மைடெய்லியில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த பதிவை வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.